ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாங்கோட ஃபுல் வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் டெலிகிராம் சேனலையும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் ஆப்போட ப்ரோஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் மட்டும் ஃபஸ்ட்டு அந்த கிரியேட் நியூ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 9116 அந்த ரேஷன் கிளிக் பண்ணிங்க. ரெண்டாவது உள்ளதா கிளிக் பண்ணிட்டு அப்படி வாங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து லிடிக்கில் ஆட் பண்ணிங்க. அது ஒரு 4 செகண்டு தான். அதோட விடிய லிங்க் இப்போ தான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன் மட்டும் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு வீடியோ எண்டில் வச்சுட்டு இப்போ வந்து 4 ஆட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் ஹேண்ட் செட்டிங் சிம்பிளுக்காக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4 டவுட்ஸ் வந்து கம்மி பண்ணிங்க. அது லைட்டாக பேக் வந்து 0.5 வச்சுங்க. ஃபஸ்ட்டு பேக் வந்து மீடியாவை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே, டோட்டல் ஃபோட்டோ வந்து ஒரு 20 ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோட ஸ்டார்டிங் வந்துங்க. வந்த பிறகு லைட்டாக ஒரு ஜூம் அவுட் கொடுத்துங்க. கொடுத்து ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தோன்னா இந்த சார்ஜேஷன் அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிச்சிங்க. ஃபஸ்ட்டு அப்படிக்கலாங்க. இந்த அப்ளேட் வாங்கிருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இது எல்லா ஃபோட்டோ வந்து அப்ளை ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கிளிப் கார்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன ஃபிட் பார்க்க போகிறோம்னா இந்த இன் அனிமேஷன் இந்த எப்படி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எப்படி எப்படி கைன்மா ஸ்டார்ட் பண்ணுவோம்னா இந்த ரைட் சைட் மேலே பாருங்கள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முடி டேட் ஆன் வச்சுங்க. அப்போ தான் எப்படி டவுன்லோட் ஆகும். டேட் ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, இதில் பார்த்தோன்னா இந்த அனிமேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மூணாவது பார்த்திங்களா இன் அனிமேஷன் ஓப்பன் பண்ணிங்க. அப்படின்ட்டு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு எப்படி ஓப்பன் பண்ணிங்க. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து 10 கொடுத்துங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு இந்த 10 எஃபெக்ட் கொடுத்துங்க. கொடுப்ப டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிப் கார்ட் கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. 28 கொடுத்துங்க. ஓகே, செகண்ட் ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக் கொடுத்துங்க. அதை நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிப் கார்ட் கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு சேம் எஃபெக்ட் கொடுத்துங்க. 28. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிப் கார்ட் கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு 28 கொடுத்துங்க. ஓகே, இந்த மூணு ஃபோட்டோ அது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ விட்டுட்டு அடுத்து மூணு ஃபோட்டோ தொடர்ந்து கண்டினியூவாக இந்த 28 இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க மூணு ஃபோட்டோக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக் கொடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிப் கார்ட் கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு 10 கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிப் கார்ட் கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு 28 எஃபெக்ட் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அடுத்து அடுத்து கண்டினியூவாக ஒரு மூணு ஃபோட்டோக்கு வந்து 28 கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து 10 கொடுத்துங்க. இந்த மாதிரி ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கு வந்து 1 by 1 இந்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. எண்டு முடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஸ்பீடாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் எஃபெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஆட் பண்ணி டிக் கொடுத்து ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் யூஸ் பண்ண சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போ ஆடியோ கிளிக் பண்ணிங்க, உங்கள் ஃபோல்டர் போய்க்கிங்க. இதோட சாங் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துங்க டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன் மட்டும் ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சாங் ஆட் பண்ணிங்க. ஆட் நெக்ஸ்ட் டைம் ஃபேங்கில் ஒரு டெம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாக போகும் லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஓகே ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண ஒரு டெம்பிள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. அதுக்கு என்ன பண்ணிங்க, அப்படியே ரைட் வாங்க. இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஆஃப்ல இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுங்க. கொடுத்த பிறகு இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படி லைட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பட்டி கொடுத்துங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. வீடியோ சூப்பர் எடிட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 1 செகண்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படிங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சுக்கோங்க. சூப்பர். ஓகே, இந்த வீடியோ எப்படி சர்வ் பண்ணு பார்த்தோன்னா இந்த மேலே பாருங்கள் ஆர்டர் பண்ண கிளிக் பண்ணிங்க.
கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு எந்த ஃபார்மெட் சப்போர்ட் ஆகுதோ அதில் வச்சுட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துங்க. அது கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை.